Assalamualaikum, hi friends, welcome to Majif Creation. Inshallah, சீக்கிரமே நோம்பாக போகுது. இனி நம்ம சேனல்ல நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் பார்க்க போறீங்க. இன்னைக்கு இஃப்தார் ரெசிபியா குழந்தைங்களுக்கு பிடிச்ச வாட்டர்மிலன் ஜெல்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு நாங்கள் பாதி வாட்டர்மிலன் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே உள்ள இந்த கலர் பழத்தை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை நம்ம தூக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம ஜெல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் கரப்பாசி சேர்த்துக்கலாம். இதுக்கு நாங்கள் 20 கிராம் அளவுக்கு கரப்பாசி எடுத்துக்கிறோம். இந்த கரப்பாசி நல்லா கரையணும். நல்லா கொதிச்சு கரை கவரைக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ 1/4 அளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்க்கலாம். நாங்கள் 1/4 கப் சுகர் எடுத்துக்குவோம். தர்பூசணி ஜூஸில் நிறைய இனிப்பு இருக்குது, அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த வாட்டர்மிலன் ஜூஸை சேர்த்துக்கலாம். அழகாக ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த தர்பூசணி தோலில் ஊற்றிக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதை ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த ஜெல்லி ரொம்பவே ஆரோக்கியமானது. நோம்பக்கிய பிள்ளைங்களுக்கு இது வந்து நல்ல உடம்புல குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ நம்மளோட ஜெல்லி நல்லா செட்டாகி சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது ரொம்ப நல்லா கேரட்ஸ்லாம் கட் பண்ணணும். இப்போ நம்மளோட ரொம்ப எம்மியான ஹெல்த்தியான வாட்டர்மிலன் ஜெல்லி ரெடி. கண்டிப்பாக இதை இஃப்தார் டைமில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.